ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான பார்ட் டூ வீடியோ பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போது ட்ரைவிங் லைசென்ஸ் அப்ளை பண்ணுறது வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா எல்எல்ஆர் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா ஸோ எல்ஆர் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்த்திங்கனா பார்ட் ஒன்லேயே அந்த வீடியோ வந்து பார்த்தாச்சு ஸோ அந்த வீடியோவை நீங்களும் பார்க்கலாம் வந்து போயிட்டு பாருங்க இப்போ செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா லைசென்ஸ் டெஸ்ட் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஓகே லைசன்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்எல்ஆர் வந்து அப்ளை பண்ணி முப்பது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த லைசன்ஸ் டெஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணணும் இன்கேஸ் எல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எல்லாரும் வந்துட்டு ஆறு மாதம் வந்து முடிஞ்சிடுச்சுன்னா உங்களால் வந்து இந்த லைசன்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது ஸோ ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து இந்த லைசன்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிடுங்க ஓகே இப்போது லைசன்ஸ் டெஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும் செகண்ட் வந்து பார்த்திங்கனா ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும் ஆன்லைனில் ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணும் பார்த்தினா டூ வீலருக்காக இருந்தால் எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து பே பண்ணணும் டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலர் ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூபா வந்து நீங்கள் ஆன்லைன் வந்து பேமெண்ட் வந்து பண்ணியானும் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட் புக்கிங் தான் நீங்கள் வந்து எப்போ வந்து பைக் ட்ரைவ் பண்ணி காட்ட போகிறீங்க அப்படின்றதுக்கான அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கணும் ஸோ நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் வந்து ஆன்லைன் வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணிக்கலாம் ஓகே இப்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் வந்து பார்த்தீங்கன்னா பொலியூஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும் ஸோ நீங்கள் எந்த பைக் இப்போ ஓட்டப்படலோ அந்த பைக்கான பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கணும் ஸோ பொலியூஷன் சென்டர்னு வந்து பார்த்தா எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் வந்து தனியாகவே இருக்கும் ஸோ நீங்கள் ஆன்லைனில் வந்து சர்ச் பண்ணவே தெரியும் இல்லை அந்த பாரிவாகன் வெப்சைட்லேயே சர்ச் பண்ணவே தெரியும் உங்கள் ஊருக்கான பொல்யூஷன் சென்டர் எங்கே இருக்குன்னு ஸோ உங்கள் பொலியூஷன் சென்டருக்கு போயிட்டு உங்கள் வண்டியை காமிச்சே போதும் உங்கள் வண்டியில் எவ்வளோ புகை இருக்குது அப்படின்றத வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க ஐம்பது தான் வந்து பார்த்திங்கனா பேமெண்ட் வந்து வாங்குவாங்க ஸோ சீக்கிரமாக அந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும் ஸோ அந்த பொலியூஷன் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கனா கண்டிப்பாக வந்து இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஆர்சி புக் வந்து இருக்கணும் ஸோ நீங்கள் எந்த பைக் ஓட்ட பாருங்கோ அதுக்கான ஆர்சி புக்கு வந்து இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா இன்சூரன்ஸ் வந்து கேட்பாங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெனுவல் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க ஸோ கரண்ட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க எக்ஸ்பீரியன் ஆனால் எதுவுமே வந்து எடுத்துகிட்டு வந்து போகாதீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா என்ஓசி வந்து வாங்கணும் இன்கேஸ் உங்களுடைய பைக் வந்து இருந்தால் ப்ராப்ளம் வந்து கிடையாது இன்கேஸ் வேறு ஒருத்தர் பைக் நீங்கள் வந்து வாங்கிட்டு போகிறீங்கன்னா அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ஓசி வந்து வாங்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து அப்ளிகேன் வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணி ஓட்டோ கற்றுக்க போகிறாரு ஸோ அதுக்காக வந்து என்னோட பைக்கை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து லெட்டர் வந்து எதிரும் ஸோ அதில் அவர் சிக்னேச்சர் போட்டு அதுக்கான லெட்டரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்டாச் வந்து பண்ணணும் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கனா அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் தான் இது ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண சொல்லுறது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு விதமான ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிப்பீங்க ஸோ அந்த அஞ்சு ஃபார்மையும் வந்து எடுத்துகிட்டு போகணும் ஸோ என்னென்ன ஃபார்ம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் டூ தென் வந்து பார்த்திங்கனா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன் அதுக்கடுத்து பார்த்தினா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணதுக்கான பேமெண்ட் ரிசிப்ட் இது வந்து பார்த்தினா அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கான ஸ்லாட் புக்கிங்கான ரிசிப்ட் இந்த அஞ்சு ரிசிப்ட்டையும் நீங்கள் வந்து எடுத்துட்டு ப்ரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கோங்க ஸோ எடுத்துட்டு இப்போ கூட சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச் வந்து பண்ணிக்கோங்க ஸோ அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்றைக்கு வந்து ஸ்லாட் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களோ ஸோ அன்னைக்கு வந்து அங்கே போகணும் ஸோ போயிட்டு வந்து பாருங்க எட்டு வந்து போடணும் ஸோ எட்டு வந்து போட்டுக்காது அதாவது ட்ரைவ் பண்ணணும் ஸோ ட்ரைவ் பண்ணி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் வந்து ஆகிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து பிடிப்பாங்க ஸோ ஃபோட்டோ பிடிச்சிட்டு அவங்களோட வேலை வந்து முடிஞ்சது ஸோ அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைசன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க ஸோ தவறும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு வந்து டிரைவிங் லைசென்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க டிரைவிங் லைசன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே அந்த ஆஃபீஸ்க்கு போய்ட்டு தான் வாங்கணும் உங்களுடைய மொபைலுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்துடும் உங்களுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து வந்துடுச்சுன்னு ஸோ அப்போ போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸில் போயிட்டு உங்களுடைய லைசன்ஸ் வந்து வாங்கிக்கலாம் இன்கேஸ் நீங்கள் வந்து டெஸ்ட்டில் வந்து ஃபெயில் அப்படின்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ரீ டெஸ்ட்டுக்கு வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும் பேமெண்ட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ணும் டூ வீலருக்கு மட்டும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ணணும் டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலர் சேர்த்துனா எயிட் சாரி சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி தான் அகைன் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட்டு வந்து டிரைவ் வந்து பண்ணணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து டிரைவ் வந்து பண்ணிடுங்க ஸோ விதமான மிஸ்டேக்கும் வந்து பண்ணாதீங்க அந்த மாதிரி பைக் ஓட்ட சொல்ல நீங்கள் வந்து ஹெல்மெட் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து போகணும் ஸோ உங்களுடைய பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டில் வந்து எந்த விதமான ஸ்டிக்கர்ஸ் இருக்கக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே இருக்குது ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க சாரி ஃபைனலாக வந்து ஒன்றும் மாத்துட்டேன் டாக்குமெண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் வந்து கூட வந்து எடுத்துகிட்டு போகணும் அதை வந்து சொல்ல மாதிரிட்டேன் ஸோ எல்லாரையும் வந்து கூட வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க ஓகே இது வந்து ப்ராசஸ் தான் இருக்கும் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரைவிங் டெஸ்ட்டு வந்து எப்படி அப்ளை பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் ஓவ் பண்ணிங்க அதில் போயிட்டு பாரி வாகன் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு வந்து பண்ணிக்கோங்க ஸோ இதில் வர ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்கள் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி பண்ணிக்கோங்க ஸோ இதில் போயிட்டு பாரிவாகன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இதுதான் இதோட அஃபிஷியல் வெப்சைட்கான லிங்கு ஸோ இந்த லிங்கை நீங்கள் டேரக்டாக கூட ஓப்பன் பண்ணி இந்த பேஜுக்கு வந்து வந்துடலாம் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீசஸ் இருக்குது அதில் போயிட்டு கீழே டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீசஸ் இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷன் வந்து இங்கே வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ க்ளிக் பண்ணுறே போதும் இன்னொரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் போயிட்டு உங்களோட ஸ்டேட் வந்து கேட்கும் ஸோ இதில் போயிட்டு உங்கள் ஸ்டேட் என்னோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் போயிட்டு தமிழ்நாடுன்னு இருக்கு பாருங்கள் அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் வந்து பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீலோட் ஆகும் ஓகே இப்போ வந்து பாருங்கள் இல்லை ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இதில் போய்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை டிரைவிங் லைசென்ஸ் பாருங்கள் அந்த ஆப்ஷன் தான் வந்து கொடுத்தாங்கனும் ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை லேர்னர் லைசன்ஸ் தான் வந்து கொடுங்க ஸோ இப்போ நம்ம அப்ளை ட்ரைவிங் லைசன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து வந்து கிளிக் கொடுத்துக்கலாம் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு விதமான ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்கோங்க ஸோ இந்த ஏழு ஸ்டெப்ஸையும் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ அப்படி கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் இந்த அப்ளிகேஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ப்ராசஸ் வந்து பண்ண முடியும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்க கண்டினியூ ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அந்த கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து கொடுத்துக்கோங்க ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஜ் வந்து லோட் லோடாயிருக்கு ஸோ இல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய எல்எல்ஆர் நம்பர் வந்துருக்கும் ஸோ உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலமாக வந்துருக்கும் ஸோ அந்த எல்எல்ஆர் நம்பர் வந்து இல்லை டைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா எப்படி என்ட்ரு பண்ணுறதுக்கு கீழே எக்ஸாம்பிளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் டுவெண்டி ஃபைவ் அப்படின்னு வந்து போட்டு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க ஸ்பேஸ் விட்டு ஒரு ஸ்லாஷ் வந்து என்டர் பண்ணணும் ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இருக்க மாதிரி அந்த நம்பர் வந்து போட்டுக்கோங்க போட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாஷ் பண்ணிவிட்டு இயர் என்ட்ரு பண்ணணும் ஸோ அதை வந்து கரெக்டாக உங்கள் எல்லா நம்பர் பார்த்து அதே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்கும் ஸோ டேட் ஆஃப் பர்தில் ஃபஸ்ட்டு வந்து இயரை வந்து செட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்கள் மந்த் வந்து கேட்கும் ஸோ மந்த்தை சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் டே என்னோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க ஓகே செட் பண்ணிட்டு ஓகே அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கணும் இந்த மாதிரி வந்து லோட் லோடாகும் ஸோ இதில் போயிட்டு உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ செக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு தடவை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய என்ன நீங்கள் எந்த லைசன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணீங்களோ அந்த லைசன்ஸ் மட்டும் இதில் வந்து காமிக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள் வித் கியர் வந்து காமிது நீங்கள் வந்து ஃபோர் வீலரும் சேர்த்து அப்ளை பண்ணிதுனா ரெண்டுத்தையுமே வந்து மார்க் பண்ணவே போதும் இந்த சைடில் வந்து செலக்ட் வந்து ஆகிடும் இல்லை செலக்ட் ஆகிட்டு கொடுத்தவே போதும் செலக்ட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைட் பண்ணணும் ஸோ செல் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து கொடுத்துக்கோங்க ஓகே இப்போ வந்து பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்க இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டா இருக்கா பாத்தீங்க ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுடைய உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸில் வரும் அப்படின்னு வந்து சொல்லிக்கோங்க ஸோ ஓகேனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து கேட்கும் ஸோ அதையும் வந்து கொடுத்துக்கோங்க இப்போ வந்து பாருங்க இதுக்கான நம்மளுக்கான அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வந்துருச்சு ஸோ இதில் வந்து அப்ளிகேஷன் நம்பர் வந்துட்டு இருக்கும் நம்ம எல்லாருக்கும் அப்ளை பண்ண மாரி இதுக்கும் வந்து பார்த்திங்கனா அப்ளிகேஷன் நம்பர் வரும் ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சு தான் வந்து ஸ்டேட்டஸ் இதை வந்து செக் வந்து பண்ணிக்கலாம் ஓகே இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் என்ன என்ன வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றத வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதையும் அதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து சரி டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை வந்து பண்ண போகிறோம் ஸோ கீழே வந்து பாருங்கள் ஒரு அஞ்சு விதமான ஃபார்ம் இருக்குது ஸோ அஞ்சு விதமான அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் வந்து டவுன்லோட் ஒன்று பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா ஃபார்ம் டூ இருக்குது ஸோ அந்த ஃபார்ம் டூ ஓப்பன் வந்து பண்ணிக்கோங்க ஸோ இதை தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஸோ இந்த ஃபார்ம் டூவில் உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஓட்டிடுங்க ஸோ ஃபோட்டோ ஓட்டிட்டு உங்களோட சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் வந்து பண்ண சொல்லும் ஸோ சிக்னேச்சர் என்டர் பண்ணிக்கோங்க தென் வந்து உங்கள் 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 பேரண்ட்ஸோட வந்து என்டர் பண்ண சொல்லும் அந்த இடத்துல உங்கள் உங்கள் சிக்னேச்சர் என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா ப்ரிண்ட் ஃபார்ம் ஒன்று இருக்குது அதாவது நம்ம எல்லாரும் பார்த்த மாதிரி செல்ஃப் டெகிலேஷன் ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ இந்த ஃபார்ம் ஆல்ரெடி உங்கள் கிட்டே இருந்துச்சா நீ அந்த ஃபார்மே எடுத்துகிட்டு போயிடுங்க இல்லைனா இதே வந்து நீங்கள் பார்த்திங்கனா பிரிண்ட் அவுட் எடுத்து அகைன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க இன்ஃபர்மேஷன்லையுமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஆரெடி நம்ம வந்து எல்லா வந்து பார்த்துருக்கோம் ஸோ அதை நீங்கள் இன்னும் பக்கம்லாம் பயிடுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு ஃபார்ம் ஒன் ஏன்னு இருக்குது ஸோ இந்த ஃபார்ம் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது வயசுக்கு மேலே இருக்குனுக்கு மட்டும் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சர்ட்டிஃபிகேட்டாக ஃபார்ம் இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் போய்ட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தே போதும் டாக்டரை வந்து சைன் பண்ணி வந்து கொடுத்துருவாரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ஏஜுக்கு மேலே இருக்குதுனுக்கு மட்டும் தான் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் டக்னாலஜி மட்டும் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதுவும் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதையும் வந்து பார்த்தினா பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா சேவ் கூட வந்து பண்ணி வச்சுக்கோங்க ஓகே எல்லாமே முடிஞ்சிச்சு ஸோ நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெண்டிங்லேயே இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மட்டும் தான் பண்ணணும் ஸோ பேமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷன் வந்து க்ளிக் கொடுத்துக்கோங்க ஓகே ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் ஸோ க்ளிக் பண்ண அந்த பேஜ் வந்து பார்த்தினா லோட் இப்போ வந்து பேமெண்ட் பேஜுக்கு வந்து போகும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஓகே இது வந்து பார்த்தினா எவ்வளோ பேமெண்ட் கட்டணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும் ஸோ மேலே வந்து கொடுத்துருவாங்க பாருங்கள் இதுக்கெலாம் எவ்வளோ சார்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க நியூ ட்ரைவிங் லைசென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுபா வந்து கட்டணும் ட்ரைவிங் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா வந்து கட்டணும் அதர் சார்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் அதோ வந்து கேட்குறாங்க இது வந்து பார்த்திங்கனா அந்த ஃபார்முக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கட்டணும் மொத்தம் எட்நூறுபா வந்து கட்டணும் ஸோ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் வந்து கிளிக் கொடுத்துட்டு நோ கொடுத்து பே பண்ணிக்கலாம் இல்லை பேலேட்ருக்கு கொடுத்து நீங்கள் அப்புறமா கூட வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அகைன் ஹோம் பேஜுக்கு வந்து போய்க்கலாம் இப்போ ஹோம் பேஜுக்கு வந்தாச்சு ஸோ இதில் போய்ட்டு உங்களுடைய பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகனு பார்க்குறதுக்கு செக் பேமெண்ட் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பேமெண்ட் வந்து செக் பண்ணிக்கலாம் இன்கேஸ் ஃபீல்டில் ஆச்சுன்னா அகைன் வந்து பேமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் கடைசியாக ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃபீஸ் பேமெண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பேமெண்ட் ரிசிப்ட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கனா அகைன் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு இதில் போய்ட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க சோ கிளிக் கொடுத்தேன்னா பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் நம்பர் வந்து கேட்கும் ஸோ உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் வந்து இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ டைப் அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்கும் ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன நீங்கள் வந்து கொடுத்திருந்தீங்க ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் வந்து இயர் வந்து கேட்கும் ஸோ இயர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மந்த் கேட்கும் ஸோ உங்கள் மந்த் என்னோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டு டே வந்து செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிட்டு கிளிக் இயர் டூ கால்குலேட் பீஸ்னுக்கு பாருங்கள் அது வந்து கொடுத்தா போதும் உங்களுக்கான எவ்வளோ அமௌண்ட்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் ஷோ ஆகும் ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் ஸோ பேங்க் வந்து செட் பண்ணிக்கோங்க ஸோ பேங்க் செட் பண்ணிட்டு கேப்ச்சா வந்து கொடுத்துருவாங்க பாருங்கள் பக்கத்தில் அந்த கேப் அப்படியே பார்த்து வந்து டைப் வந்து பண்ணிக்கோங்க ஸோ ஃபுல்லாக வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ டைப் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேனோ அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேனோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து கொடுத்துக்கிறேன் ஸோ கிளிக் கொடுத்தா பார்த்தினா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேக்கும் ஸோ அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து நீங்கள் வந்து க்ளிக் வந்து கொடுத்துக்கோங்க ஐ அக்ரின்னு இருக்குது பாருங்கள் அதை வந்து டிக் பண்ணிட்டு ஸோ ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து அகைன் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க ஸோ க்ளிக் பண்ணால் போதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகிட்டுருக்கு ஸோ ரெஃப்ரெஷ் எதுவும் பண்ணாதீங்க சோ வந்து பார்த்திங்கன்னா நெட் பேங்கிங் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்பிஐ நெட் பேங்கிங் அதர் நெட் பேங்கிங் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா டெபிட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டேட் பேங்க் டெபிட் கார்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அதர் பேங்க் டெபிட் கார்டு இருக்குது ஸோ கிரெடிட் கார்டு இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா அதர் பேங்க் டெபிட் கார்டு வந்து கொடுத்துருவேன் ஸோ அதை க்ளிக் கேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்து நீங்கள் உங்கள் ஏடிஎம் கார்டு மூலமே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு மூலமாக தான் வந்து பேமெண்ட் வந்து பண்ண போகிறேன் ஓகே ஸோ இதில் போய்ட்டு கீழே வந்துட்டே இருங்க ஸோ கீழே வந்துட்டிங்கன்னா போதும் கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுங்க ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க ஸோ வெயிட் பண்ணுங்கள் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லோடாகிட்ருக்கு ஓகே இல்லை போய்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கார்ட் நம்பர் வந்து கேட்கும் ஸோ உங்கள் ஏடிஎம் கார்டில் இருக்கு பாருங்கள் சிக்ஸ்டீன் ஜிட் நம்பர் அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ கரெக்டாக வந்து அந்த எல்லா நம்பருமே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ என்ட்ரு பண்ணிட்டிங்கன்னா போதும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் இருக்கும் அந்த கார்ட்லேயே ஸோ எக்ஸ்பைரி டேட் என்ன மன்த் என்ன அப்படின்னு சரி மந்த்தும் இயரும் வந்து கேட்கும் அதை செட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு ஓல்ட்ரு நேம் என்னவோ அந்த நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் கார்டுக்கு பேக் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நம்பர் இருக்கும் சிவிசி நம்பர்னு சொல்லுவாங்க சிவி டூ நம்பரும் சொல்லுவாங்க ஸோ அந்த நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இருக்க கேப்ஷாவை அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ டைப் பண்ணிவிட்டு பே அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துருங்க ஸோ க்ளிக் கொடுத்தா போதும் பேஜ் வந்து லோட் லோடாகிட்டு உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்திங்கனா ஓடிபி வந்து சென்ட் ஆகும் ஸோ உங்கள் மொபைல் இருக்க ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ர பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணியே போதும் ஸோ இந்த மாதிரி பேஜ் வந்து லோடாகும் ஸோ எந்த மணி ரிஃப்ரெஷ் எதுவுமே வந்து பண்ணிடாதிங்க ஏன்னா பேமெண்ட் வந்து ஃபெயில் ஆகிடும் ஸோ ஃபெயில் ஆச்சுனா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஓகே இப்போ வந்து பாருங்க பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பேமெண்ட் ஆயிடுச்சு ஸோ வெயிட் பண்ண சொல்கிறாங்க சிக்ஸ்டி செகண்ட் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும் ஏன்னா வெயிட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேமெண்ட் பேஜுக்குள்ளே ரெடிட் ஆகி வெளியேற வரும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து பாருங்க பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு ஸோ கீழே இருக்கு பாருங்கள் கிளிக் இயர் டூ பிரிண்ட் ரிசிப்ட்னு இருக்கு பாருங்கள் அந்த வந்து கிளிக் பண்ணால் போதும் உங்களுடைய பேமெண்ட் பண்ணதுக்கான ரிசிப்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் போய்ட்டு அந்த கிளிக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா வந்து இருக்கும் ஸோ அந்த கேப்ஜா வந்து அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ டைப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கனா பிரிண்டர் ரிசிப்ட் அப்படின்னு வந்து கொடுங்க ஸோ இன்னொரு பேஜில் போயிட்டு உங்களுடைய பிரிண்ட்டுக்கான ரிசிப்ட் வந்துடும் ஸோ இந்த ரிசிப்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த ரிசிப்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படும் இந்த ரிசிப்ட் இருந்தால் மட்டும் தான் உங்களால் டிரைவிங் லைசன்ஸ்கே வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் நீங்கள் அகைன் கூட இந்த ரிசிப்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் விசேவே ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே சேவ் பண்ணிட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே ஒரு பேஜுக்கே வந்து போயிடுறேன் ஸோ அந்த பேஜ்லேயே போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ திரும்ப அகைன் வந்து அந்த பிரிண்ட் எடுக்கணும்னா நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இல்லை அகைன் பேமெண்ட் பண்ணால் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா ரீ டெஸ்ட் பேசுன்னு இருக்கு பாருங்கள் அதில் அகைன் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லாட் புக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அகைன் ஹோம் பேஜுக்கு வந்துருங்க ஸோ இதில் கீழே வந்துட்டு வந்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்தா நீங்கள் வந்து ஸ்லாட் வந்து புக் பண்ண முடியும் ஸோ இப்போ இந்த அப்பாயின்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்ம வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் ஸோ கிளிக் பண்ணால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டேர்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதிலேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து படிச்சு பார்த்துக்கோங்க ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து ஒன்ஸ் நீங்கள் படித்து பார்த்துட்டு ஸ்லாட் புக்கிங் அப்படின்னு மேலே இருக்குது பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா போதும் டிஎல் டெஸ்ட்டு ஸ்லாட் புக்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் சாரி கீழே லாஸ்ட்டாக இருக்கு பாருங்கள் எல்எல்டிஎல் சர்வீஸ் ஸ்லாட் புக்கிங்னு அந்த ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணால் போதும் இதில் இருக்குது பாருங்கள் சாரதி சர்வீஸ்னு அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க ஸோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் ஸோ உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்கும் ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன வந்து கொடுத்துருந்தீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ இல்லை போயிட்டு மந்த்து டேட் எல்லாமே சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு கீழே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கோடு கேட்டுருக்கும் ஸோ கீழே இருக்க வெரிஃபிகேஷன் கோட் அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆயிருக்கும் ஸோ நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி ரிசீவ் ஆயிருக்கும் ஸோ அந்த ஓடிபி அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ டைப் பண்ணால் போதும் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து க்ளிக் கொடுத்துக்கோங்க ஓகே இப்போ வந்து பாருங்கள் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இதில் கீழே வாங்க கீழே வந்துட்டு இருந்தீங்கன்னா போதும் ப்ரொசீட் புக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் கொடுத்துக்கோங்க ஸோ கிளிக் கொடுத்துனா போதும் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லாட் வந்து புக் பண்ணணும் க்ரீன் கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்லாட் வந்து அவைலபிளாக இருக்குன்னு அர்த்தம் ரெட் கலர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்லாட் வந்து அவைலபிளாக இல்லைன்னு அர்த்தம் ஸோ ப்ளூ கலர் எல்லாமே ஹாலிடேன்னு அர்த்தம் ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கு எந்த டேட் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அந்த டேட்டை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ க்ரீன் கலராக எந்த டேட் இருக்கோ அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ செலக்ட் பண்ணிணா போதும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து செட் பண்ண சொல்லும் ஸோ டைமிங் வந்து பார்த்திங்கனா ஒரே ஒரு டைமிங் தான் கொடுத்துருக்காங்க பத்து டு ஒன்றுக்குள்ளே தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டைமிங் வந்து இருக்கும் ஸோ அந்த டைமிங்க்குள்ளே நீங்கள் உங்களுக்கு போயிடணும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு புக்கே ஸ்லாட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் கீழே ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அவைலபிள் சீட் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு சீட் மட்டும்தான் அன்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாகவே புக் பண்ணி ஆகணும் ஸோ இப்போ வந்து புக்கே ஸ்லாட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம் ஸோ கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா அகைன் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் கொடுத்த டேட் டைம் எல்லாமே கரெக்டாக இருக்கானு ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக பார்த்துட்டு கன்ஃபார்ம் டு ஸ்லாட் புக்கு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கீழே இருப்பாங்க அதை நீங்கள் வந்து பாரு கிளிக் கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுத்தனே பார்த்தினா உங்களுடைய புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடும் ஸோ அதுக்கான ரிசிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துடும் ஸோ அந்த ரெசிப்ட்டை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டவுன்லோட் பண்ணி ஆகணும் ஸோ இது இருக்குது பாருங்க ப்ரொஃபஷனல் அப்பாயின்மெண்ட் சர்விஸ்னு இருக்கு பாருங்கள் ஸோ இதான் இதோட அப்ளிகேஷன்ஸ் ஸோ இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும் நீங்கள் ஆடியோ வைஸில் எடுத்துகிட்டு போக சொல்ல இந்த லெட்டர் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம் ஓகே சேவ் பண்ணியாச்சு ஸோ எல்லா ப்ராசுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சது ஸோ நம்ம எல்லாமே மூணு ப்ராசமே வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியாச்சு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியாச்சு பேமெண்ட் பே பண்ணியாச்சு ஸோ ஸ்லாட்டும் வந்து புக் பண்ணியாச்சு ஓகே இப்போ வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ வந்து ஸ்லாட்டில் வந்து போக முடியல அந்த டேட்டுக்கு போகலாம் நீங்கள் ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் கூட பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கனா மேலே வந்து போயிடுங்க ஸோ ஹோம் பேஜுக்கு வந்து போயிடுங்க ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட் கேன்சலேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் பக்கத்தில் ஸோ அதில் போயிட்டு உங்களுடைய டிரைவிங் லைசன்க்கான ஸ்லாட்டை நீங்கள் வந்து கேன்சல் வந்து பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கனா நம்ம பார்க்கணும் ஹோம் பேஜுக்கு வந்து போய்க்கலாம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பேஜ்குள்ளே வந்தாச்சு ஸோ இதில் போய்ட்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க ஸோ கிளிக் பண்ணால் போதும் இதில் போயிட்டு உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ண சொல்லும் ஸோ உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ என்ட்ரு பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்கும் ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மந்த் வந்து கேட்கும் ஸோ மந்த்த் என்னோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் டே வந்து சைட் பண்ணிக்கோங்க ஸோ சைட் பண்ணிணா கீழே வந்து கேப்ஜா கோட் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த கேப்சர் கோடை அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணியா போதும் உங்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து இதிலேயே வந்து ஷோ பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பாருங்கள் இதிலேயே மொத்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் என்ன எல்லாமே அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும் அது பாருங்க வந்து பார்த்திங்கனா அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கனா ஃபில் பண்ணியாச்சு நம்மளோட ஃபீஸ் பேமெண்ட்டும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ லெவலில் தான் வந்து பெண்டிங்கில் இருக்குது ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பெண்டிங்கில் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா டைவிங் டெஸ்ட்டு வந்து பெண்டிங்கில் இருக்குது ஸோ நீங்கள் என்னைக்கு ஸ்லாட் புக் பண்ணிக்கணும் அந்த டேட்டில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் பண்ணி வந்து காமிக்கணும் ஸோ நீங்கள் இன் கேஸ் வந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து இஷ்யூ வந்து பண்ணிவிடுவாங்க ஓகே இந்த ஸ்டேட்டஸில் நீங்கள் மொத்தம் இன்ஃபர்மேஷனையும் வந்து செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருந்தோம் ஸோ இதில் இருக்க மொத்தம் அஞ்சு ஃபார்ம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் ஸோ அதனால் வந்து புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா பிரிண்ட் அக்னாலஜ்மெண்ட் இருக்கு பாருங்கள் அந்த அக்னாலஜிமெண்ட்ஸ் எப்போ எடுத்துகிட்டு போகணும் நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று எடுத்துகிட்டு போகணும் ஸோ இப்போ வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பு இது வந்து நீங்கள் தடவை பிரிண்ட் எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தினா ஃபார்ம் டூ ஸோ இந்த ஃபார்ம் டூயும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் அடையூட சொன்ன மாதிரி இதில் வந்து உங்கள் ஃபோட்டோ ஓட்டிவிட்டுங்க ஃபோட்டோ ஓட்டிட்டு சிக்னேச்சரையும் வந்து ஆட் வந்து பண்ணணும் ஸோ உங்கள் சிக்னேச்சர் ஆட் பண்ணணும் உங்கள் பேரண்ட்ஸோட சிக்னேச்சரும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி ஆகணும் ஸோ இந்த ப்ரிண்ட்டும் மஸ்ட்டு ஸோ இதில் இருக்கு பாருங்க சிக்னேச்சர் ஆஃப் த அப்படிங்கிற உங்களோட சிக்னேச்சர் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த பேரண்ட்ஸ் கார்டனுக்கு அதில் உங்கள் பேரண்ட்ஸோட சிக்னேச்சரும் நீங்கள் வந்து வாங்கிட்டு போகணும் இதெல்லாமே பார்த்திங்கனா அந்த ஆஃபீஸை வந்து சைன் பண்ணுவாங்க ஸோ இதில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவை ஓகே இந்த ரெண்டு அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த லாஸ்ட்டு பேஜ் இருக்குது பாருங்கள் இதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க தேவை ஸோ இந்த அப்ளிகேஷனை மட்டும் விட்டுருங்க லாஸ்ட்டு பேஜ் மட்டும் விட்டுருங்க ஸோ மற்ற எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க ஸோ அஞ்சு பேஜில் நாலு பேஜ் மட்டும் எடுத்துக்கோங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தினா நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கான ஃபார்மையும் வந்து எடுத்துகிட்டு போகணும் ஸோ இந்த ஃபார்மே நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க ஸோ இதுவும் வந்து முக்கியம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தாச்சு டெக்னாலஜி ஸ்லிப் ஸோ அதுக்கடுத்து வந்து போகலாம் பேமெண்ட்கான ஸ்லீப் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் ஸோ அதையும் நாம் மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அப்ளிகேஷன் வந்து சொல்லியிருப்போம் ஆல்ரெடி இந்த செல்ஃப் உங்கள் கிட்டே இருக்கும் ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து புதுசாகவே வந்து டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் ப்ளஸ் முடிஞ்சு இந்த அப்ளிக் இந்த அஞ்சு அப்ளிகேஷன் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து கொடுத்துருங்க ஸோ கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் டிரைவ் பண்ணி காமிச்சாலே போதும் நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க ஸோ ஃபோட்டோ எடுத்து உங்களை அனுப்பிடுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிரைவிங் லைசென்ஸ்க்கான எஸ்எம்எஸ் வந்து உங்களுடைய மொபைலுக்கே வந்துடும் ஸோ அப்போ நீங்கள் போயிட்டு உங்களுடைய ஆர்டியோ ஆஃபீஸில் உங்கள் லைசன்ஸை வந்து வாங்கிடலாம் இதோ இதோட ப்ரொசீஜர் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்